ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் என்னோட நாய் குலைக்க மாட்டேங்குது அப்படின்னு சந்தேகப்படுற எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஏன் என் நாய் குலைக்கல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே உங்களோட பதில் இதுதான். உங்கள் நாய் குலைக்கணுன்னா அட்லீஸ்ட் 8 மந்த்ஸ், அதாவது 1 இயர்க்குள்ளே அந்த வயசாவது ஆயிருக்கணும், 8 மந்த்ஸாவது ஆயிருக்கணும். அப்படி இல்லைனா 1.5 ஏஜ் ஆயிருக்கணும், அதாவது 18 மந்த்ஸ் ஆயிருந்தால் தான் உங்களோட டாக் வந்து அடல்ட்டாக மாறிடுச்சு. அந்த 1.5 இயர்ஸில் தான் உங்களோட டாகோட எல்லா பிஹேவியர்ஸும் மாறும். அந்த டைமில் தான் அதுக்கு வந்து ஒரு இது ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வரும், இதோட நம்மளோட டெரிட்டரி, இந்த இடத்துல வந்து யாரும் வரக்கூடாது, நம்ம ஓனர் தவிர்னு அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு கார்டிங் நேச்சர் வரும். கார்டிங் வரணும்னா அதுக்கு அதோட ஜீனில் இருந்தால் தான் கார்டிங் வரும். பப்பியோட அம்மா அப்பா செமையாக கார்டிங் டாகாக இருந்ததுன்னா அது வந்து ஃப்யூச்சரில் செமையான கார்டிங் டாகாக வரும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஒரு பண்ணையிலே போய் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்க, நீங்கள் வந்து அங்கே வந்து பெட் குவாலிட்டின்னு தான் வாங்கினா தான் உங்களுக்கு கார்டிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஷோ குவாலிட்டின்னு வாங்கினீங்கன்னு வச்சிங்க, எப்படின்னா ஷோக்கு எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா, ஷோக்கு போகிறாங்க ஜட்ஜஸ்லாம் வந்து அது வாயில் கையை வைப்பாங்க, பல்லு உதடாங்கெலாம் கையை வச்சாங்கன்னா அந்த டாக் கடிக்காமல் இருக்கணும். அப்படி கடிச்சிருச்சுன்னா அந்த ஷோக்கு அது ரிஜெக்டட் ஆகிடும். அதனால் அந்த டாக் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஷோ குவாலிட்டியாக இருந்ததுன்னா அதை அந்தமாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க, பல்லில் வந்து தொட்டாக கடிக்காமல். அதனாலே அதுமாதிரி ட்ரெயின் பண்ணதுனால அது கார்டிங் நேச்சர் கெட்டு போயிடுது. ஆனால் இது இல்லீகல். உங்களோட டாக் குலைக்காமல் இருக்கிறதும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா அது பப்பியில் இருக்கும் போது அது வந்து எல்லாத்தையும் விளையாட தான் பார்க்கும். நீ விளையாடுதுன்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு அவங்கள்ட்டலாம் நீங்கள் விளையாட விட்டிங்கன்னா அது குட்டியிலேருந்து அது வந்து பழகி எல்லார்ட்டையும் அப்புறம் விளையாட ஆரம்பிச்சோம். உங்களோட டாக்கு 1.5 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து யார்ட்டையுமே பழக விடக்கூடாது. ஏன்னா ஸ்டேஞ்சர்ஸ்கிட்ட பழகிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் பழகுதுன்னா அப்புறம் வந்து இவங்களும் நம்ம கூட விளையாட தான் வராங்க போல இருக்குன்னு அது எல்லாத்தையும் விளையாட ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் பிஸ்கட் ட்ரீட்ஸ் அதெல்லாம் நீங்கள் மட்டும்தான் பொண்ணு, வேறு யாரும் போடக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் விட்டு பிஸ்கட் போடுறா, இது சாப்பாடு வை அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து அப்புறம் வந்து உங்களை ஓனராக அக்செப்ட் பண்ணாது. அது இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லாமல் வராங்க எல்லாருக்கிட்டேயும் சாப்பாடு தான் தரவங்க வராங்க போல இருக்கும், நம்ம கூட விளையாட தான் வராங்க போல இருக்கும், விளையாட ஆரம்பிச்சிடும். நீங்கள் லேப்ராடர், அடுத்து ஷிட்ஜூ, அந்தமாரி டாய் ப்ரீட்ஸ் அந்தமாரிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து கார்டிங்கில் பிளேயிங் டாக்ஸ் தான். அதனால் வந்து அதைட்ட நீங்கள் வந்து கார்டிங் எதிர்பார்க்கவே முடியாது. கார்டிங் பண்ணாதுன்னு சொல்ல வரல, அந்த ப்ரீடில் வந்து எல்லா டாகுமே கார்ட் பண்ணணும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து கட்டி போட்டு ஃபெரஷியஸாக கூட ஆக்கி வச்சுருப்பாங்களே, அதனால் அது வந்து கார்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் கார்ட் பண்ணுற ப்ரீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராட்வீலர், பிட்புல், அமெரிக்கன் டெரியர், புல் டெரியர், மினியேச்சர் பின்ச்சர் கூட கார்டிங் பண்ணும். அடுத்து டேஷ் அவுண்ட், அதுவும் நல்லா கார்டிங் பண்ணும். நம்மளோட காலை கடிச்சதுன்னா அவ்வளோதான். 1.5 இயர்ஸ் ஆயுமே உங்களோட டாக் வந்து கார்ட் பண்ணலைனா அதுக்கான 2 டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுங்க. அதுக்கு பார்க் ட்ரைனிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறியத்தி குலைக்க வைக்கிறது, ஏதாவது அதுக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சு அது குலைக்கும் இல்லையா அது மாதிரி பண்ணுறது. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளில மாடு வரும், ஆனால் மாடுலாம் வந்த டாக்ஸ்லாம் குலைக்காமே இருக்காது, அதை நான் ஒத்துக்க முடியும், அதனால் குலைக்காமல் இருக்காது. அந்த இதை வச்சு குலைக்கிறப்ப பார்க் அந்த கமாண்டை கற்றுக் கொடுக்கணும். அது எப்படி கற்றுக் கொடுக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி கற்றுக் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதோட பிடிக்க விஷயம், அதாவது அதோட டாய்ஸ், இப்போ அதோட மேட் அதை எடுத்திங்கன்னு வச்சிங்க, அது எப்படி அது உரும்போ இல்லைன்னா குலைக்கும், அந்த டைமிங்கில் பார்க் அப்படின்னு கமாண்ட் சொல்லித்தரணும். வெறுப்பேத்தி சொல்லித்தரத்து மட்டும் இல்லாமல் அதுக்கு அது குலைச்ச டைமிங்கில் பார்க் அப்படின்னு சொல்லணும். எப்பப்பெல்லாம் குலைக்குதோ அந்த டைமிங்க்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுங்க, ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க் அப்படிங்கிற கமெண்ட் சொல்லிவிட்டு பெடிகிரியோ இல்லை ட்ரீட்ஸ் ஏதாவது பிஸ்கட்னா கூட ஓகே தான், அதை எடுத்து கொடுங்க பார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பார்க்னா குலைக்கணும் போலன்னு அது புரிஞ்சிடும். அப்புறமேட்டுக்கு உங்கள் டாக் அட்லீஸ்ட் ட்ரீட்டுக்காவது குலைக்கணுமே, அப்போ தான் நம்மளுக்கு ட்ரீட் கிடைக்கும், ஓ குலைச்சாதான் ட்ரீட் கிடைக்கும் போல இருக்குன்னு அதுக்காவது குலைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு டிப் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது டாக் வச்சுருக்காங்கன்னா அது நல்லா கார்ட் பண்ணுதுன்னா அது கூட சேர்த்து ஒரு 10 நாள் வளர்த்திங்கன்னா அதுக்கு தெரியும் ஸ்ட்ரேஞ்சர் வந்தால் நம்மளும் குலைக்கும் போல அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் செமையாக குலைக்க ஆரம்பிச்சிருங்க.
இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன், உங்கள் டாக் குலைச்சா போதும் அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டாக் அட்டாக் ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும்னு பார்ப்போம் வாங்க. அட்டாக் ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு கிளாத்ஸ்ன்னு வேணால் டாக்ஸ்க்குன்னு விற்கும், அது வந்து பைட் ட்ரைனிங் அட்டாக் ட்ரைனிங்னு உள்ள ஹேண்ட் கவரிங்னு விற்கும். பெட் ஷாப்பில் கேளுங்க, கிடைக்கும், மினிமம் 500 ருபீஸ் இருக்கும். இதே இந்த வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். இதை அது நீங்கள் கேட்டிங்கன்னா பெட் ஷாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் கையில் சுற்றிக்கணும், சாக்கு இல்லைன்னா துணி, நல்லா ஹார்டான துணி போர்வை அதுமாரி எடுத்துங்க. அதை எடுத்து நல்ல ஃபைலேயர் மாதிரி சுற்றிங்க. சுற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா சுற்றிக்கிட்டு அதுக்கு வந்து அட்டாக் ட்ரைனிங் சொல்லித்தர போகிறோம். அட்டாக் ட்ரைனிங் எப்படி சொல்லித்தருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எப்படி நீங்கள் துணியெல்லாம் எடுத்தால் அது வந்து உங்களை வந்து அந்த துணியை பிடுங்குற மாதிரி கடிக்கிற மாதிரி வரும் இல்லையா, இந்த கடிக்கிற டைமிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா அட்டாக் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்ஸ் பிஸ்கட்ஸ் ஏதாவது எடுத்து கொடுங்க. நீங்கள் ஒரு ஒரு டைமும் அதேமாதிரியே பண்ணிக்கிட்டு இருங்க. அடுத்த வாட்டி வந்து நீங்கள் அட்டாக்குன்னு சொன்னால் அது கண்டிப்பாக கடிக்க ஓடி வந்து கடிக்கும். அதேமாரி நீங்கள் வந்து ட்ரீட் கொடுத்து கொஞ்சம் ஒரு 10 டேஸ்க்கு பழக்கி வைங்க. 10 டேஸ்க்கு அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது கூப்பிட்டுங்க, கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கையில் அந்த கிளாத்ஸை நல்லா சுற்றி விட்ருங்க. ஏன்னா ஸ்டேஞ்சு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் இல்லையா, அதனால் நல்லா சுற்றி விட்டுட்டு அட்டாக்குன்னு சொல்லுங்கள், அது போய் கண்டிப்பாக கடிக்கும். இந்த ட்ரைனிங்கை நான் வந்து ஒரு வீடியோவாக அட்டாக் ட்ரைனிங் தனி வீடியோவாக போடுறேன். இது இந்த ஃபோட்டோவில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் அண்ணன் எங்கள் ஃப்ரெண்டோட டாக் தான் இது. இது பார்த்தீங்கன்னா செமையாக கார்டிங் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹண்டிங்லாம் சூப்பராக பண்ணும். ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கோம்பை ஹண்டிங்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.